வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் கஸ்தூரி சத்யதாசன். யாழ்ப்பாணம் மல்லாகம் பெரியதம்பிரான் திருக்கோவில் வைகாசி பொங்கல் பெருவிழா நாளை நடைபெறவுள்ளது. மல்லாகம் பெரிய நாயகி தாயார் சமேத பெரியதம்பிரான் திருக்கோவில் வருடாந்த வைகாசி பெரும்பொங்கல் பெருவிழா நாளை ஞாயிற்றுக்கிழமை சிறப்பாக நடைபெறவுள்ளது. பெரும்பொங்கலையொட்டிய விளக்கு வைப்பு கடந்த 20ஆம் தேதி சிறப்பாக நடைபெற்றது. இன்று சாடிமனை உற்சவம் நடைபெற்றது. எதிர்வரும் 3ஆம் தேதி சனிக்கிழமை 8ஆம் மடை இடம்பெறவுள்ளது. பொங்கல் பெருவிழா வைபவத்தினை ஓம் தொலைக்காட்சி நேரலையாக ஒளிபரப்பவுள்ளது. பொங்கல் உற்சவ தெய்வீக பேருரை வர்ணனைகளை வர்ணனை கலாநிதி மதுரகவி காரை எம்பி அருளானந்தன் நிகழ்த்தவுள்ளார். அற்புதமாக உறவாக ஆனந்தமயமாக பெருமானுடைய அந்த வழிபாடு நிகழ்த்தர்கள் தூரத்தில் நிற்க வேண்டும். தென்னமரத்துக்குள்ள நிற்கிறாங்க. ஆலயத்தினுடைய பிரதம வாசலை நீங்கள் மறைக்க கூடாது. முதலில் ஒரு அன்பரை அனுப்பி வைப்ப, நீங்கள் அவசரப்பட வேண்டாம். இப்பொழுது அரகரோகரா பெரியதம்பிரானுக்கு அரகரோகரா எல்லோரும். யாழ்ப்பாணம் நாவிற்குழி உக்கிர வீரபத்திரா திருக்கோயில் 5ஆம் நாள் பிரம்மோற்சவ பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது. யாழ்ப்பாணம் நாவிற்குழியூர் வெண்ணையன் கட்டு பதிவாள் அருள்மிகு ஸ்ரீ காளியம்பாள் சமேத உக்கிர வீரபத்திரா திருக்கோயில் 5ஆம் நாள் பிரம்மோற்சவ பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது. நேற்று காலை 9 மணி முதல் மாலை 2 மணி வரை நடைபெற்ற திருவிழாவில் தெய்வீக பேருரை வர்ணனைகளை சென்னாப்புலவர் வர்ணனை கலாநிதி மதுரகவி காரை எம்பி அருளானந்தன் நிகழ்த்தினார். யாழ்ப்பாணம் சாவட்கட்டு அந்திக்குழி ஞானபைரவர் ஆலயத்தில் வாராந்த பெரிய புராண சிறப்பு சொற்பொழிவு நடைபெற்றது. சைவ வாழ்வியலில் பெரிய புராணம் பெறும் முக்கியத்துவம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முகமாக சிவசிறை பால திருகுணானந்த குருக்கள் நடாத்தும் வாராந்த பெரிய புராண சிறப்பு சொற்பொழிவு தொடர் 7 சாவட்கட்டு அந்திக்குழி ஞானபைரவர் ஆலய பிரதான மண்டபத்தில் நேற்று நடைபெற்றது. நேற்று மாலை 4 மணிக்கு சிவநிதி பிரகாசர் சமயஜோதி கதிர்காமன் நிஜலிங்கம் அவர்களின் ஒழுங்கமைப்பில் நிகழ்வு இடம்பெற்றது. சேக்கலார் பெருமானின் குருபூசையைத் தொடர்ந்து சொற்புலிவினை சைவப்புலவர் பொன்சந்திரவேல் ஈசன் அருளால் தண்ணீரால் விளக்கு ஏற்றி அற்புதம் செய்த நாயனார் என்னும் விடய பொருளில் ஆற்றினார். சொற்பொழிவிலிருந்து மாணவர்களிடம் வினாக்கள் தொடுக்கப்பட்டு பாராட்டு பரிசில்கள் வழங்கப்பட்டன. களவாஞ்சிக்குடி கண்ணகியம்மனின் சிறப்பினை எடுத்து இயம்பும் பாடல்கள் அடங்கிய சிலம்பின் ஒலி இருவட்டு வெளியிட்டு வைக்கப்பட்டது. மட்டக்களப்பு களவாஞ்சிக்குடி கண்ணகியம்மனின் சிறப்பினை எடுத்து இயம்பும் பாடல்கள் அடங்கிய சிலம்பின் ஒலி என்னும் இருவட்டு வெளியிட்டு விழா நேற்று நடைபெற்றது. கிராம தலைவரும் முகாமை ஆலய பரிபாலன சபை தலைவருமான ஆனா கந்தவேல் தலைமையில் ராசமாணிக்கம் கலாசார மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்வில் பிரதமாதிதியாக மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் குணசிங்கம் சுகுணன், சிறப்பு அதிதியாக பட்டிருப்பு வலய கல்வி பணிப்பாளர் ஸ்ரீ ஸ்ரீதரன், கிழக்கு பல்கலைக்கழக சிரேஷ்ட விரிவுரையாளர் கம்மதிசீலன், உதவி கல்வி பணிப்பாளர் ஸ்ரீ சுரேஷ், தமிழ்ச்சங்க தலைவர் வி ரஞ்சிதாமூர்த்தி மற்றும் மதகுருமார் ஆலய நிர்வாகத்தினர், கிராம மக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். கவிமகள் ஜெயவதியால் எழுதப்பட்டு யாழ் முன்னணி இசைக்கலைஞர்களின் இசையமைப்பில் உருவான இப்பாடல் தொகுப்பிற்கான நயவுரையினை விபுலானந்தா இசை நடன கல்லூரியின் விரிவுரையாளர் நிகழ்த்தியதுடன் அமுதல் இருவட்டு பிரதையினை இந்நிகழ்வின் தலைவர் மற்றும் பிரதம அதிதி சிறப்பு அதிதிகளிடமிருந்து தமிழ்ச்சங்க தலைவர் புரவலர் வி ரஞ்சிதமூர்த்தி பெற்றுக்கொண்டார்.
பாடல்கள் வெளியீட்டினை பிரதமாதிதியாக கலந்து கொண்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளர் உத்தியோகபூர்வமாக வெளியிட்டு வைத்தார். கண்ணகி அம்மனை அம்மனை வர்ணிப்பதாக அவருடைய புகழை சொல்லுவதாக உங்களுக்கு தெரியும். மதுரை மாநகரனுடைய பெண் தெய்வம் உண்மையிலே எங்கள் சிறப்பு அத்தியாரங்கள் வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றன. அடுத்து நிகழ்வின் கௌரவ சபாநாயகர் ஐயா அவர்களுக்கான விருப்பத்தை வழங்கப்படுகின்றது. மற்றும் யாழ்ப்பாணம் நாரந்தினி சிவசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மகோற்சவ கால சொற்பொழிவு சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. யாழ்ப்பாணம் நாரந்தினி சரவணே கர்ணந்தோட்டம் ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி கோவில் வருடாந்த மகோற்சவத்தினை முன்னிட்டு கந்தன் புகழ் பாடும் பாமாலை என்னும் துணிப்பொருளில் சிறப்பு சொற்பொழிவு நடைபெற்று வருகின்றது. எதிர்வரும் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரை தினமும் மாலை 7 மணிக்கு சிவநதி பிரகாசர் சமய ஜோதி கதிர்காமன் நிஜலிங்கம் அவர்களின் ஒழுங்கமைப்பில் இடம்பெற உள்ளது. அந்த வகையில் நேற்றைய தினம் சிறப்பு சொற்பொழிவினை சைவப்புலவர் சேகந்த சத்யதாசன் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் துணியில் சொற்பொழிவு ஆற்றினார். சொற்பொழிவில் இருந்து மாணவர்களிடம் வினாக்கள் தொடுக்கப்பட்டு பாராட்டு பரிசில்கள் வழங்கப்பட்டன. முல்லைத்தீவு வற்றாப்பளை கண்ணகியம்மன் ஆலய பொங்கல் உற்சவ ஏற்பாடு தொடர்பான 2வது முன்னாயத்த கலந்துரையாடல் நேற்று நடைபெற்றது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் வரலாற்று சிறப்புமிக்க வற்றாப்பளை கண்ணகியம்மன் ஆலய வருடாந்த பொங்கல் உற்சவ ஏற்பாடு தொடர்பான 2வது முன்னாயத்த கலந்துரையாடல் நேற்று வற்றாப்பளை கண்ணகியம்மன் ஆலய வளாகத்தில் மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் கனா கனகேஸ்வரன் தலைமையில் நடைபெற்றது. வற்றாப்பளை கண்ணகியம்மன் ஆலய பொங்கல் உற்சவமானது கடந்த 22ஆம் தேதி பாக்குத்தண்டலுடன் ஆரம்பமாகிய நிலையில் எதிர்வரும் 29ஆம் தேதி தீர்த்தமும் ஆனி மாதம் 5ஆம் தேதி வருடாந்த பொங்கல் உற்சவமும் நடைபெற உள்ளன. இந்த ஏற்பாடுகள் தொடர்பில் ஆலய பரிபாலன சபையினர் மற்றும் ஆலய உற்சவத்திற்கு வருடா வருடம் உதவிடும் ஏனைய திணைக்களங்களுக்கிடையில் கலந்துரையாடல் இடம்பெற்றது. இதில் ஆலய உற்சவ காலத்திற்கு தேவையான ஆலய வளாகத்தை சூழவுள்ள வீதிகள் புனரமைப்பு, ஆலய வளாக தூய்மைப்படுத்தல் உள்ளிட்ட விடயங்களோடு ஆலயத்திற்கு வருகை தரும் பக்தர்களுக்கான சுகாதாரம், குடிநீர், போக்குவரத்து வசதி, மின்சாரம், பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் கடந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள், அதில் உள்ள முன்னேற்றம் குறைபாடுகள் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. முல்லைத்தீவு ஒட்டு சுட்டான் தாந்தோன்றீஸ்வரர் ஆலய மகா கும்பாபிஷேக கிரியைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. முல்லைத்தீவு மாவட்டத்தின் வரலாற்று சிறப்புமிக்க ஒட்டு சுட்டான் பகுதியில் அமர்ந்து மக்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் தாந்தோன்றீஸ்வரர் பெருமானுக்கு எதிர்வரும் 1ஆம் தேதி மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. நிகழும் மாட்சிமை தங்கிய சோபகிருதவரிடம் உத்தராயண புண்ணிய காலம், இளவேனிற் காலம், வைகாசி மாதம் 18ஆம் தேதி வியாழக்கிழமை, பூர்வபட்ச துவாதசி திதியும் சுவாதி நட்சத்திரமும்
அமிர்த சித்த யோகமும் கூடிய முற்பகல் 11:10 மணி முதல் 12 மணி வரை உள்ள சந்திர ஹோரையுடன் கூடிய சிம்ம லக்கின சுப நன்னாளிலே சுயம்பலிங்க பெருமானுக்கும் ஏரிய பரிவார மூர்த்திகளுக்கும் நவதள ராஜகோபுரத்திற்கும் மகா கும்பாபிஷேக பெருவிழா இடம்பெற உள்ளது. இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ள நிலையில் நேற்று கர்மாரம்ப கிரியைகள் ஆரம்பமாகின. நேற்று காலை ஆலய பிரதம குரு சிவசிறை ராஜாராம் உள்ளிட்ட சிவாச்சாரியார்களால் கிரியைகள் நடத்தப்பட்டன. இன்று மற்றும் நாளை கிரியைகள் இடம்பெற்று 29, 30, 31 ஆகிய தினங்களில் எண்ணெய் காப்பு இடம்பெற்று முதலாம் திகதி கும்பாபிஷேகம் இடம்பெற உள்ளது. அம்பாறை வீரமுனை கண்ணகியம்மன் ஆலய வருடாந்த திருச்சடங்கு இன்று ஆரம்பமானது. வயல்வெளியும் இயற்கை அழகும் கொஞ்சம் அம்பாறை வீரமுனை ஸ்ரீ கண்ணகியம்மன் ஆலய வருடாந்த திருச்சடங்கு உற்சவம் இன்றைய தினம் கதவு திறத்தலுடன் ஆரம்பமானது. சிவசிறை அரசரட்னம் முரளிதரன் ஐயா தலைமையில் இன்றைய தினம் கதவு திறத்தலுடன் ஆரம்பமாகிய திருச்சடங்கு 3 நாட்கள் ஊர் வீதிகளின் ஊடாக அம்மன் வலம் வந்து அடியவர்களுக்கு அருள் கொடுக்க உள்ளார். எதிர்வரும் 2ஆம் திகதி அதிகாலை திருக்கல்யாண வைபவம் நடைபெற்று மறுநாள் திருக்குளிர்த்தி பாடுதலுடன் சடங்கு நிறைவு பெற உள்ளது. மருதநில வளம் நிறைந்த வீரமுனை அருள்மிகு ஸ்ரீ கண்ணகை அம்மன் ஆலய வருடாந்த உற்சவம் 2023 நிகழும் சர்வமங்கலம் பொருந்திய சோபகிரது வருடம் வைகாசி திங்கள் 13ஆம் நாள் சனிக்கிழமை 27/5/2023 அன்று திருக்கதவு திறத்தலுடன் ஆரம்பமாகின்றது. 2/6/2023 திருக்கல்யாணம் நடைபெற்று 3/6/2023 திருக்குளிர்த்தியோடு இனிதே நிறைவு பெற திருவருள் கூடியுள்ளது. எனவே அனைத்து பக்த அடியார்களும் ஆலயமேகி அன்னையின் கண்டி வத்தகாமம் முத்துமாரி அம்பாள் தேவஸ்தான 7ஆம் நாள் இரவு உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. கண்டி வத்தகாமம் முத்துமாரி அம்பாள் தேவஸ்தான வைகாசி விசாக மகோற்சவத்தின் 7ஆம் நாள் இரவு உற்சவம் நேற்று நடைபெற்றது. ஸ்தம்ப பூசை, வசந்த மண்டப பூசை நடைபெற்று கன்னிப்பெண்கள், சுமங்கலி பெண்கள் தீப பூசை செய்ததுடன் அம்பாள் உள்வீதி உலா வந்து அருள் பாலித்தார். சர்வதேச இந்து மத குரு பீடாதிபதி சபரிமலை குரு முதல்வர் மகாராஜராஜகுரு ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் தலைமையில் மகோற்சவம் நடைபெறுகின்றது. வத்தகாமம் சைவ அபிமானிகள் சங்கத்தினர், ஆலய நிர்வாக சபையினர், அடியார்கள் கலந்து இறை வழிபாடு செய்தனர்.
இத்துடன் ஓம் தொலைக்காட்சியின் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.